श्रीमाधवं सुदाम्बुधि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात्तचक्रम श्रीनव्यरंगयति वर्य कृतात्मरक्षं वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम वेदांत लक्ष्मण मुनींद्र कृपात्त बोधं तत्पाद युग्म सरसीरह भृंगराजम त्रय्यंत युग्म कृत भूरि परिश्रमं तं श्रीरंग लक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये। श्रीमद् वेदांत रामानुज मुनि करुणालब्ध वेदांत युग्मं श्रीमश्रीवास योगीश्वर गुरुपतयोरर्पित स्वात्मभारम् श्रीमश्रीरंगनाथाह्वय मुनि कृपया प्राप्त मोक्षाश्रमं तं श्रीमद्वेदांत रामानुज मुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् जीवनं जगतां धियात् किमभ्यददकं स्वतंत्रं सर्वतंत्रेषु वेंकटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मण मुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। यता सर्वेषु देवेषु नास्ति नारायणात्परः तथा सर्वेषु मंत्रेषु न मंत्रो अष्टाक्षरात्परः। इदु शास्त्रवाक्यं। எப்படி எல்லா தெய்வங்களுக்குள்ளும் நாராயணனை காட்டிலும் ஒசந்ததான தெய்வம் இல்லையோ அப்படி எல்லா மந்திரங்களுக்குள்ளும் அஷ்டாட்சரத்தை காட்டிலும் சிறந்த ஒசந்ததான மந்திரமே இல்லை. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருஜ்ய புஜமுச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம். இங்கே பரங்கிற சப்தத்துக்கு மேலானது ஒசந்ததுங்கிற அர்த்தத்தை நம் குருவாச்சாரியால் பண்ணாத அதை காட்டிலும் வேறொன்றே இல்லைன்னு அர்த்தம் பண்றா. வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி. இப்போ பரம்னா ஒசந்ததுன்னு வச்சுக்கிட்டோம்னா வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரம் இருக்கா அப்படிங்கிறதான கேள்வி பிறக்கும். அல்லது வேதத்துக்கு சமமாக வேற ஏதோ ஒரு சாஸ்திரம் இருக்கோங்கிற சம்சயமும் வரும். அதனால வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தின்னா வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதே மாதிரி நதைவம் கேசவாத்பரம், அதாவது கேசவனை காட்டிலும் ஒசந்த தெய்வம் இல்லைன்னு சொல்றதை காட்டிலும் கேசவனை காட்டிலும் வேற தெய்வமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும்னு நம்ம குருவாச்சாரியெல்லாம் சொல்றா. அதனாலதான் சத்தியம் சத்தியம் புனகா சத்தியம் உத்ருஜ்ய புஜமுச்சதே அத கைய தூக்கி உத்கோஷிக்கிறார். இது சத்தியம் சத்தியம், திரும்பவும் சொல்றேன், சத்தியம், கேசவனை காட்டிலும் வேற ஒரு தெய்வமே இல்லை அப்படின்னு. இப்படிப்பட்ட அந்த பரபிரம்மமான கேசவனை, அதுதான் பிரம்மம்னு இந்த ஓங்காரத்தினாலே ஓமிதி பிரம்மன்னு அந்த சீக்ஷாவல்லியிலே நாம பார்த்தோம். இப்படிப்பட்ட ஓங்கார வாசியமான இந்த பிரம்மமானது சயேஷோந்தர்ஹிருதய ஆகாசா தஸ்மின்னயோ புருஷோ மனோமய அமிருதோ ஹிரண்மயக அந்தரேண தாலுகேன்னு சிக்ஷாவலியில பார்த்தோம். அதாவது நம்ம ஹிருதய குகையில வசிக்கின்ற எம்பெருமானை நாம் அறிந்து கொண்டோம். சரி, இப்போ நம் ஹிருதய குகையில எம்பெருமான் வந்து வாசம் பண்றான்னா பிரம்மம்னு பேரு. பிரம்மங்கிற பதத்துக்கு பிருஹத்து, எது பெருசா இருக்கோ அது பிரம்மம்னு பேரு. அப்போ நம்ம ஹிருதய குகையோ ரொம்ப சின்ன இடம். இந்த சின்ன இடத்துல அவ்வளவு பிருகத் ரூபனா இருக்கிறான எம்பெருமான் எப்படி நித்தியவாசம் பண்ண முடியும்? அப்படி நித்தியவாசம் பண்றான்னு நாம ஒத்துண்டோம்னா அங்க என்ன விசாரம் வருது? அப்போ அவன் தன்னுடைய உருவத்தை ரொம்ப சின்னதா
சுருக்கிண்டு அங்க இருக்கானோ அப்படின்னு தோணும். அப்படி சரி, பகவான் சின்னவனா அங்க உடலை சுருக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப பகவானுக்கு விகாரத்தை சொன்ன மாதிரி ஆயும். அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு சகசரநாமாதிகள் சொல்றதுனால எம்பெருமானுக்கு விகாரத்தை நாம ஒத்துக்க முடியாது. அப்படி விகாரத்தை ஒத்துனா சத்தியங்கிறதான அந்த எம்பெருமானுடைய லட்சணம் போடும், அதனால அது விகாரத்தை ஒத்துக்க முடியாது. சரி, அப்படிப்பட்ட பெரிய ரூபனான மகத் ரூபனாக இருக்கிற பகவான் எப்படி இந்த சின்ன ஹிருதய குகையில வந்து வாசம் பண்றான்னா, அத அவனுடைய அகடிதகடனா சாமர்த்தியத்தினாலே வரான்னு சாஸ்திரம் சொல்லிச்சு. அதுக்கு மேல இன்னொரு சந்தேகமும் எழருது. அதாவது நம் ஹிருதய குகைங்கிறது ஒரு அசுத்தமான இடம். அந்த அசுத்தமான இடத்துல மிக புனிதனான சுத்தனான பகவான் வந்து வாசம் பண்ண முடியுமா அப்படின்னு சுவாமி தேசிகனும் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் உபோத்காதாதிகாரத்திலேயே மணிவர இவ சௌரேகே நித்யஹிருத்யோபி ஜீவகா கருஷமதி அபிந்தன் கிங்கரத்பாதி ராஜ்யம்னு சாதிச்சார். அதாவது ஒரு ரத்தனத்தை சேத்துல போட்டோம், சேத்துல போட்டால் அந்த ரத்தனம் அழுக்காயிடுமே, அது மாதிரி இந்த எம்பெருமான் அழுக்க ஆயிடுவானோ அப்படின்னா அவன் எப்போதுமே பரிசுத்தன். இந்த ஜீவாத்மாவுக்கு தான் சரீர சம்பந்தத்தை, அதாவது இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே அவித்யா கர்மா வாசனா ருஷி இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே அழுக்கூட்டுமே தவிர அந்த எம்பெருமானுக்கு அந்த அசுத்தம் ஒட்டாது, அழுக்கு ஒட்டாது. அதனால இந்த ரெண்டு சந்தேகத்தையும் அப்படி தீர்த்து வச்சா. இந்த பிரணவத்தினுடைய வைபவம், ஓங்காரத்தை நாம் எவ்விதம் அனுசந்தானம் பண்றது, இதெல்லாம் சீக்ஷாவெல்லி சொல்லித்து. அப்படிப்பட்ட அந்த பிருகத் ரூபனான பிரம்மம் ரொம்ப பெரியவன். அவன் இந்த ஹிருதய குகையான அதுல புருஷன்னு சொல்லித்து, புரிசேதேதி புருஷா அப்படின்னா புரினா பெரிய பட்டணம். இப்போ நம்ம ஹிருதய குகை இருக்கே அது எம்பெருமானுக்கு ரொம்ப பெரிய விசாலமான பட்டணமா இருக்கான். இத பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியில ரொம்ப அழகா சொல்றார். இத காதை வச்சு கேளுங்கோ. ஹிருதயத்துல கடலினுடைய ஆர்ப்பரிக்கிற ஓசை உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்கிறார். அறவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் மகம்படி வந்து புகுந்து பறவை திரபல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டி நங்காவற் பொருட்டேன்னர். இப்போ அறவத்து அமளியினோடும் அந்த அலை கடல் இருக்க அந்த கடல்ல அந்த அரவம், அரவன்னா பாம்பு, அந்த பாம்பு விசுறது கேட்குறான். அழகிய பார்க்கடல், அதில் அந்த தாமர பூவில் மகாலட்சுமி பிராட்டி இருக்கா, அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. அவன் மட்டுமான்னா சமஸ்த எம்பெருமானுடைய பரிவாரலும் கருட அனந்த விஸ்வக்சேனாதிக சகிதமா அந்த எம்பெருமான் தன்னுடைய அந்த பரிசாரகால் எல்லாரோடையும் வந்து நம்ம ஹிருதய குகையில உள்ள இருக்கானா. பறவை திற பலமோத பள்ளி ஒழுகின்ற பிரானை, அப்படிப்பட்டதுல குறுகி கிருகி நன்னா விசாலமா படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கான்னார். இப்படி அந்த எம்பிரானை பரவுகின்றார் பெரியாழ்வார். இதுல அனந்தருட விஸ்வக்சேன சமஸ்த பரிவாரங்களோடேயும் ஸ்ரீபூமி நீலா பிராட்டிகளோடேயும் அந்த எம்பெருமான் அங்கே வாசம் பண்றான்னா அதனாலதான் அங்க புருஷஹாங்கிற பதம் போட்டா. அந்த புரிசேதிதி புருஷஹான்னு முன்னால சொன்னமே, அப்போ அந்த பெரிய பட்டணம் நமக்கு சிறிது எவ்வளவு ரொம்ப சின்னதான இடமா தெரியறதோ அது பகவான் அங்க அந்த உட்காந்துக்கு அப்புறம் பெரிய பட்டணம் ஆயிடுறது. அது எதனால் ஆறுதுன்னா அந்த எம்பெருமானுடைய அகட்டித்தகட்டனா சாமர்த்தியத்தினாலே ஆறுதுன்னு. இது பெரியாழ்வாருடைய நிர்வாகம்.
இப்போ நம்மாழ்வார் சொன்னார், வெள்ளைச்சுடி சங்கொடு ஆழி ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சின் ஊடே, புள்ளைக்கடாகின்ன வாற்றை காணீர் என் சொல்லி சொல்லி ஏனன்னை மீர்காள், வெள்ளை சுகமவன் வீற்றிருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டொலியும் மரா திருப்பேரையில் சேர்வன்னானேன். அதாவது கருடன் வாகனம் குடி ஓடி வரான், அவன் குளம்படி ஓசையை கேட்கலையான்னா, கருட வாகனத்துல அங்க வெறும் புரி பட்டணம் தானே, இவர் நம்மாழ்வார் பெரியாழ்வாரை பீட்டடிச்சார், பெரிய விசாலமான ராஜபாட்ட ரோடு இருக்கு, அந்த ரோட்ல கருட வாகனத்துல எம்பெருமான் ஏசல் கண்டர் ஓடுறான். அப்படி இந்த நவதிருப்பதிங்கிறதுல அந்த தென்திருப்பேரைன்னு ஒரு திவிதேசம், அதுல மகர நெடுங்குழை காதர்னு, இத பரிகாசமா அடியவங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லுவோம், அது எம்என் கே காதர்னு ஏதோ முஸ்லீம் பேர் வர மாதிரி, மகர நெடுங்குழை காதர், என்னடா எம்என் கே காதர சேவிச்சியான்னு கேப்பான். இப்படி இந்த அகடித கடனா சாமர்த்தியத்தினாலே கருட வாகனத்தோட ஏசலே எம்பெருமான் நம்மளுடைய ஹிருதய குகையில கண்டருள்றான்னா, அப்ப எவ்வளவு பெரிய இடமா அதை விசாலமா ஆக்கிண்டு இருக்கான். ஆனா இத்தூண்டு தானே, அதை எப்படி இவ்வளவு பெரிய விசாலமா ஆக்கிண்டான்னா, அது பகவானுக்கே உரிதான அந்த அகடித கடனா சாமர்த்தியத்தினாலே ஆக்கிண்டான். அதுக்கப்புறம் வேதமானது அவனுடைய திருவடியிலேந்து திருமுடி பெரியந்தம் வர்ணிக்கிறது, அதுல ஹிரண்யமயம் ஆப்ரநாத சர்வயேவ சுவர்ணா ஹிரண்யமஸ்ருஹு ஹிரண்யகேசஹான்னு உபனிஷத் சொல்லித்து, இது மஸ்ரு மஸ்ருன்னா மீசன்னு அர்த்தம், மீச தங்கமயமா இருந்ததுதான், தலை மயிர் தங்கமயமா இருந்துதான், இது மீசையோ இல்லை தலை மயிரோ ஒருத்தனுக்கு கருப்பா இருந்தாதானே அழகு. இது வேதம் என்ன சொல்றது, இது தங்கமயமா இருந்தா இது எப்படின்னு கேட்டா, மீசையே வச்சுக்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது பிராமணா. அதிலே இதுல மஸ்ரூன்னு பெருமாளுக்கு, நமக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் பெருமாளுக்கு ஆகாதுன்னு இல்லை, இன்னைக்கும் பார்த்தசாரதிய போய் சேவிக்கிறோம், மீசையோடு தானே செய்திக்கிறோம், அதனால அந்த எம்பெருமானுக்கு மீசை இருக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ நாம ஏகாதசிக்கு நாம உபவாசம் இருக்கணும், ஆனால் எம்பெருமானுக்கு அன்னைக்கு நிறைய சித்திராண்ணங்கள் என்னென்னவோலாம் பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணுறா, அது பெருமாளுக்கு ஏகாதசி கிடையாது, இது கிடையாது, விரதம் கிடையாது. அதே மாதிரி அவன் ஹிரண்மயனாக இருக்கான், அதனாலே அவனுடைய மஸ்ரூவும் ஹிரண்மயமாக இருக்கு, அவனுடைய கேசமும் ஹிரண்மயமா இருக்குன்னு தான். ஆப்ரணதா சர்வயேவ சுவர்ணா ஹிரண்யமஸ்ருஹு ஹிரண்யகேசஹான்னு சொல்லித்து, அந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு, சுட்டுரைத்தனன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது கட்டுரையாய் புக்கென்னை காட்டுமால் பரஞ்சோதின்னு நம்மாழ்வர். அது ஒரு தங்கத்தை அப்படியே, சரி ஒரு தங்கத்தை கொண்டு அப்படியே எம்பெருமான் திருமேனுடைய ஒப்பு நோக்கி பார்த்தாராம், ஆஹா எம்பெருமான் காந்திக்கு முன்னாலே இந்த பவுனுடைய காந்தி ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அது வேண்டான்னுட்டு, சரி இதில் ஏதோ இது கொஞ்சம் செப்பு கலந்துருக்கு, அதனால நல்ல 24 கேரட் சுத்தமான தங்கமா கொண்டு வருவோம்னு அந்த நண்பொன்னாக்கி அப்புறம் அதை எம்பெருமான் திருமேனிக்கிட்ட வச்சு பார்த்தாராம், அதுவும் சரியாவல்ல, ஒளி ஒவ்வாது. அதுக்கப்புறம் அதை நன்னா பட்டை தீட்டி நன்னா சாணக்கல்ல போட்டு உரசி அதை பளபள பேத்தி அதுக்கப்புறம் பார்த்தாராம், அப்பவும் அந்த எம்பெருமானுடைய திருமேனி ஒளிக்கு இது கிட்ட கூட வரல. அதுக்கப்புறம் அதை அக்னியில போட்டு நன்னா பளபளன்னு சுட்டு இது பண்ணாராம், அப்பவும் அந்த திருமேனி ஒளிக்கு அது சதிருசமா இல்லையாம். அதனால தான் சுட்டு உரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது கட்டுரையாய் புக்கன்னை காட்டுமால் பரம்சோதினார் ஆழ்வார். இந்த அக்னி என்ன பண்ணும், எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணும், சூடும், அது தாகனம் பண்ணும். அப்படி
அது தாகனம் பண்ணி அது சுத்தமாக்கும். தான் என்னதான் அழுக்கோட சேர்ந்து எரிஞ்சாலும் தான் எப்போதுமே சுத்தமா இருக்கும். இப்போ நம்ம ஆத்துல பெருமாள் விளக்கு குச்சி விளக்கு ஏற்றி வைக்கிறோம், அதுல எப்படி எரியறதோ அதே மாதிரிதான் அந்த அக்னியில ஒரு குப்பை செத்தைய போட்டு கொளுத்தினாலும் அந்த குப்பை செத்தைக்கு தான் அழிவு உண்டாகுமே தவிர அக்னி அக்னியாகவே அது எப்போதும் அப்படியே தான் இருக்கும். அதனால இந்த தைத்திரிய உபனிஷத்துல முதல் வல்லியான அந்த சீக்ஷாவல்லி பிரணவத்தினுடைய அர்த்தத்தை, அதாவது சீக்ஷான்னு சொல்றதுனால அந்த வர்ண சிக்ஷாவை ரொம்ப விசதமா சொல்லித்து, அதுல என்னென்ன சொல்லித்து, வர்ண ஸ்வரம் மாத்ரா பலம் சாமம் சந்தானம்ங்கிறதான ஆறு இதை எடுத்துட்டு அந்த சீக்ஷாவல்லி தொடக்கத்துல சொல்லித்து, அதுக்கப்புறம் பன்னெண்டு அனுவாகத்துல அந்த பரபிரம்மத்தை எப்படி உபாசனம் பண்ணணும் சம்ஹிதா உபாசனத்தை சொல்லித்து, இத நாமும் பன்னெண்டு உபன்யாசங்கள்ல நன்னா அனுபவிச்சோம். மேற்கொண்டு ஆனந்தவல்லிங்கிறதான இந்த ரெண்டாவது வல்லியில எம்பெருமான் ஆனந்தம் எத்தகையது, அது எவ்விதம் அளவிட முடியாதபடி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுனாலே அதுக்கு ஆனந்தவல்லின்னு பேரு. அது மட்டும் இல்ல, பிரம்ம விதாப்னோதி பரம்னு ஆரம்பிக்கிறதுனாலே பிரம்ம விதாப்னோதி பரம்னு சொல்றதுனாலே அது பிரம்மன்னு ஆரம்பிக்கிறது, அதனாலே அதுக்கு பிரம்மவல்லின்னு ஒரு பேரு. இந்த ரெண்டை காட்டிலும் இன்னொன்னு, வருண ரிஷியினுடைய பிள்ளையன், அவனுக்கு பிள்ளைக்கு பிருகுன்னு பேரு. வருணனை அப்பாவை வச்சு பிள்ளைக்கு பேர் சொன்னா வாருணின்னு சொல்லுவா. அப்ப வாருணின்னா அதாவது பிருகு மகரிஷி. அந்த பிருகுவுக்கு உபதேசித்ததனாலே இதுக்கு வாருணி உபனிஷத்துன்னு பேரு. இதுதான் நாம ஒவ்வொரு வருஷமும் உபாகர்மா பண்றோமோ ஆவணியை விட்டோம், அதுல தர்ப்பணத்துல என்ன சொல்றோம், வாருணீர் உபநிஷத் தர்ப்பயாமின்னு இந்த ஆனந்தவல்லியை தான் நாம தர்ப்பிக்கிறோம். சிக்ஷாவல்லியில கர்மங்களுடன் எவ்வித விரோதமும் இல்லாத சம்ஹிதா உபதேசமானது உபாசனமானது உபதேசிக்கப்பட்டது. மோக்ஷத்தை பலனாக உடையதும் பூஹு புவஹா சுவஹா, அதுக்கு மேல் கொண்டு அரமாத்திர மகா வியாகிருதிகளை கொண்டு செய்ய வேண்டியதுமான சகுண பிரம்ம உபாசனத்தை உபதேசிச்சுது. அதுக்கப்புறம் மூர்த்தன்ய நாடி வழியா, அதாவது 101வது நாடி நான் சுஷும்னா நாடி வழியாக சிரக்கபாலத்தை பேதித்து கொண்டு அந்த அந்தரேன தாலுகேன்னு அந்த ஒரு மாம்ச பிண்டம் இருக்கே நாக்குல உள்நாக்குல தொங்கிக்கிட்டு இருக்கே அதனுடைய மத்தியத்துல அந்த தலையினுடைய மத்திய பாகத்தை அதை பேதிச்சுக்கிண்டு மேலே போய் அந்த ஜீவாத்மா அச்சுராதி கதியில எப்படி போய் பரமபதம் அடைஞ்சுதுங்கிறதையும் உபதேசித்தது. வைசம்பாயனர் தன்னுடைய ஆசிரமத்தில் அங்க போதாயனர், பிராச்சீன யோக்கியர், திருசங்கு, ஏற்கனவே சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணதான அந்த பிருகு, அப்போ அந்த பிருகுனுடைய அப்பாவான வருண ரிஷி அந்த வைசம்பாயனுடைய ஆசிரமத்துக்கு மித்திலைக்கு வெளிப்புறத்தில் இருக்க அந்த ஆசிரமத்துக்கு வரார். வந்தா அவரை வரவேற்று எல்லாரும் அளவலா வென்றிருக்கா. இப்போ அந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை எல்லாம் பிரதிபாதனம் பண்ணுகிற ஆனந்தமயமான ஆனந்தவல்லியினுடைய அர்த்தத்தை அந்த பிருகு கேட்க அங்கே அவனுக்கு அது உபதேசிக்கப்படுகிறது. சரி, இந்த எம்பெருமான் ஆனந்தம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், அந்த ஆனந்தத்தை நான் இவ்வளவு மெனக்கட்டி ஏன் விசாரிப்பானே, அதை தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன ஆகணும்னா எம்பெருமானுடைய ஆனந்தம் எவ்வளவுன்னு நாம் தெரிஞ்சுகின்றாதான் அங்கே பரமபதத்திலே நாம் போய்
அந்த எம்பெருமானுக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டோ அந்த அளவு ஆனந்தம், அதே ஆனந்தம், அதுக்கு சமமான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ அந்த எம்பெருமான் ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னு நாம தெரிஞ்சுக்க ஆசைப்படணுமா இல்லையா? அதனாலதான் எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அளக்க முற்படுகிறது இந்த இரண்டாவது வள்ளியான ஆனந்தவல்லி. அதில் நம்ம சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்படுறதான பர தத்துவத்தை பற்றி அதனுடைய லட்சணங்கள் என்னன்னு சொல்லிருக்கு. அப்புறம் அந்த எம்பெருமானை இந்த ஜீவாத்மா அடைவதான வழி ஹிதம், அது சரணாகதி அல்லது பக்தி, அதை சொல்லிருக்கு. சரி, அப்படி அந்த எம்பெருமானை நாம் அந்த ஹிதத்தினாலே பரதத்துவமான அந்த பகவானை ஜீவ தத்துவனான நாம் ஹிதமாகிற ஒரு சரணாகதியை பண்ணி நாம் அடைந்தோமானால் நாம் அனுபவிப்பது எது, நாம் என்ன புருஷார்த்தத்தை பெறுவோங்கிறத அதை பிரதிபாதனம் பண்ணுறது இந்த ஆனந்தவல்லி. அது ஆனந்தமயமாக இருக்கும் இந்த ஆனந்தவல்லியினுடைய அர்த்தங்கள், அதை நாம் இன்னிலேந்து ரொம்ப விசதமாக அனுபவிக்க போகிறோம். அதில் முதல்ல சாந்தி பாடம், சகனாவவது சகனோபுனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நௌங்கிற பதத்தினாலே குரு சிஷ்யன் ரெண்டு பேரையும் இந்த ஆனந்தவல்லியினுடைய சாந்தி பாடம் சொல்கிறது. அதில் அவிதோ மந்த்ரஹான்னு அந்த அத்தியனம் பண்ணாலே, குரு சொல்லி கொடுத்து சிஷ்யன் அத்தியனம் பண்ணானே அந்த வேத மந்திரங்களானது சஹ அவது சேர்ந்தே குருவான குரு சிஷ்யன் ரெண்டு பேரையும் ரட்சிக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவுக்கோ அல்லது சிஷ்யனுக்கோ ரெண்டு பேரில் யாருக்கும் தோஷம் எதுவும் சம்பவிக்காதபடி இருக்கட்டும், காப்பாற்றட்டும்னு. அதுக்கப்புறம் நௌ எங்களை என்ன சகனௌ புனத்து சக வீரியங்கரவாவகை எங்களை புனத்து புனத்துன்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு சோறு போடுறத சொல்லும். ஆனால் இங்கே புனத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஞானம் என்னும் சோற்றை ஆச்சாரியன் கொடுக்கிறான், அதை சிஷ்யன் சாப்பிட்டு அவன் பசி, அந்த அவனுக்கு ஞான பசி, அந்த ஞானங்கிற பசியை அதனாலே அவன் தீர்த்துக்கிறான். அப்போ அஞ்ஞானம் போய் பசி தீந்து ஞானமான அந்த வயறு ரொம்பறது. இப்படி எங்களை சகனௌபுனத்து. அப்போ ஆச்சாரியன் அந்த சோற்றை சிஷ்யனுக்கு ஊட்டுகிறான், சிஷ்யன் அந்த சோற்றை சாப்பிடுகிறான். அதை சாப்பிட்றதுனால ஆச்சாரியன் கொடுக்கிறான், சிஷ்யன் அதை கிரகிச்சுக்கிறான். அதனாலே அந்த இரண்டு பேருமே காப்பாற்றப்படட்டும். சக வீரியங்கரவாவகை. வீரியம்னா பிரயத்தனம். இங்கே ஆச்சாரியன் உபதேச பிரயத்தனத்தை பண்ணுறான், சிஷ்யன் ஸ்ரவண பிரயத்தனத்தை பண்ணுறான். அதாவது ஆச்சாரியன் சொல்லி கொடுக்குறான், சிஷ்யன் அதை காதாலே கேட்டு திரும்ப சொல்கிறதான முயற்சியை அவன் பண்ணுறான். இப்போ சகவீரியம்னா ரெண்டு பேரும் சகங்கிறத சம்ஸ்கிருத சப்தத்துக்கு இருவரும் சேர்ந்துன்னு அர்த்தம். இப்போ இருவரும் சேர்ந்துன்னா அப்போ ஆச்சாரியனும் சிஷ்யனும் சமமோ? சகங்கிற சப்தத்தினால அங்கே ரெண்டுக்கும் சாமானாதிகரண்யம் துணிக்கிறதேன்னு வச்சுக்கப்படாது. ஆச்சாரியன் உபதேசிக்கிறான், அதனாலே அவன் உசந்தவன். சிஷ்யன் அவனிடத்திலே வித்தியை பெறுகிறான், ஞானத்தை பெறுகிறான். அவன் ஆச்சாரிய உபதேசத்தை கேட்டு சிரவணம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு
அந்த ஞானத்தை சம்பாதித்துக் கொள்கிறான். அதனாலே ஆச்சாரியன் ஒரு விதத்திலே முயற்சி பண்றான், அவன் இந்த சிஷ்யனுக்கு அஜ்ஞான ரூபியான இந்த சிஷ்யனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை வசத்தறான். அதனாலே அவன் உபதேசம்ங்கிறதான பிரயத்தனத்தை பண்றான். சிஷ்யன் ஆச்சாரியன் சொல்ற உபதேசத்தை ரொம்ப அட்டென்டிவா எங்கேயும் பிராக்கு பார்க்காத நன்னா தெளிவா அதை சிரவணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியன் சொன்ன விஷயங்களை மனசுல அப்படியே போட்டு ஆலோசிச்சு பராமர்சம் பண்ணி அதை மனசுல ஏத்திக்கிறதான முயற்சிய பிரயத்தனத்தை பண்றான். இப்படி ஆச்சாரியனும் ஒரு பிரயத்தனத்தை பண்றான், சிஷ்யனும் ஒரு பிரயத்தனத்தை பண்றான். அதனாலதான் சஹனவுன்னு சொல்லிட்டு அங்க வீரியங்கரவாவகைனது வேதம். இந்த ஆண்டாளும் ஆச்சாரியனுடைய பிரயத்தனத்தை ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி நீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளற் பெரும்பசுக்கள். ஆச்சாரியட நம்ம சம்பிரதாயத்திலே வள்ளலா சொல்லுவா, இந்த சத்சிஷ்யர்கள் ஏற்ற கலங்கள், அந்த ஏற்ற கலங்களிலே அபரிமிதமான அந்த பாலை ஞானம் என்ற பாலை புழிகின்ற பசுக்கள் ஆச்சாரியர்கள். சரி, அது எப்படி இதுனா எதிர் பொங்கி நீதளிப்ப, அது எப்படியே பாசுரம்லாம் ரொம்ப வழியுமா கேட்காதே கூட சொல்லுவா நல்ல ஆச்சாரியார். இப்போ மணக்கால் நம்பி, அதாவது ஸ்ரீராம மிஸ்ரர்னு அவருக்கு திருநாமம், அவர் ஆளவந்தாருடைய ஆச்சாரியன். அவர் அந்த நாதமுனிகள் கொடுத்த பொக்கிஷத்தை என்னுடைய பேரனுக்கு யுக்தமான வயசு வரும்போது அதை சேர்ப்பின்னு சொல்லி அவருடைய நாதமுனிகளுடைய சிஷ்யரான புண்டரீகாட்சத்தை கொடுத்தார். புண்டரீகாட்சருக்கு ஆள வந்தாருக்கு அப்போ அந்த யுக்தமான வயசு வரல. அப்போது அதை தன்னுடைய சிஷ்யரான அந்த ஸ்ரீராம மிஸ்ரங்கிறதான மணக்கால் நம்பிக்கை உபதேசித்து இதை ஆள வந்தார்கிட்ட எப்பாடுபட்டாவது நீ சேர்ப்பிச்சுடுன்னு அவர் ஆஜ்ஞாபிச்சார் தன் சிஷியனை. இவர் ஆள வந்தார் ராஜாவாக இருக்கிறதுனால கிட்ட கூட போக முடியல மணக்கால் நம்பியால். அதுக்கப்புறம் அங்கே போய் விசாரிச்சார், அங்கே தூதுவளை கீரைன்னா ஆள வந்தாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அந்த தூதுவளை கீரையை தினமும் கொண்டு போய் அந்த மடப்பள்ளியில் இருக்கிறவாளுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு நாளைக்கு திடீர்னு நிறுத்திவிட்டார். ஆள வந்தார் அமுது செய்யும்போது தினம் தூதுவளை கீரை இருக்குமே இன்னைக்கு என்ன காணும்னார். ஒரு பிராமணர் தினம் கொண்டு கொடுப்பார், இன்னைக்கு என்ன காரணமோ தெரியல அவர் வரலன்னார். அப்படியா, அந்த நாளைக்கு அந்த தூதுவளை கீரை அவர் கொண்டு வந்தார்னா என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஆள வந்தார் போயிட்டார். மறுநாள் இவர் தூதுவளை கீரை எடுத்துகிட்டு போனார். போனால் மாதிரி ராஜா ஆஜ்ஞை தேவலங்க போய் ராஜாவை பார்க்கான்னு. இதுக்காக தானே இத்தனை நாளமாக அவர் பிரயோஜனப்பட்டார். அதனால் சஹவீரியங்கரவாவகை அந்த ஆள வந்தார அவருடைய தாத்தாவான நாதமுனிகளுடைய உபதேசத்தான விஷயத்தை கேட்க பண்ணணுங்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்தனத்தை எவ்வளவு முயற்சியை பண்ணார், அதுக்காக தூதுவள கீரையை கூட தான் பறித்து கொண்டு போய் கொடுத்து பண்ணாருங்கிறத நாம் குரு பரம்பரையில் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பகவத் ராமானுஜருக்கு அந்த திருமலை நம்பியினுடைய பிள்ளைய திருத்தினார். அதாவது பாஷ்யக்காரருக்கு அஞ்சு ஆச்சாரியாள்னு சொல்லுவார். பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர், திருமலையாண்டான், இவா எல்லாருமே ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் தான். இதில் அந்த பெரிய திருமலை நம்பியினுடைய பிள்ளை ஒருத்தன், அவன் உருப்படாத ஊர் சுற்றின்னு இருப்பான். அந்த தூஷ்ட கோஷ்டியில், அதாவது சூதாட கோஷ்டியில் போய் எப்போதும் சூதாடி இப்படியே காலத்தை வீணடிச்சுட்டு இருந்தான். இதை பார்த்தார். பார்த்துட்டு திருமலை நம்பி பெரிய திருமலை நம்பி சொன்னார், பாஷ்யக்காரரை என் புள்ள இப்படி வீணாக போயிட்டான், அது வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்கிறாள், அதுக்கு அவன் தான் இலக்கணமாக திகழறான், அதனால்
எப்படியாவது பாஷ்யக்காரரே நீர் என் பிள்ளைய உருப்பட பண்ணிடணும்னார். அதுக்கு என்னன்னு ஆச்சாரியன்ட்ட வாக்கு கொடுத்தார், கண்டிப்பாக அவனை நான் திருத்துறேன்னு. அதே மாதிரி அவனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துன்னு வந்து நாலு நாள் காலக்ஷேபம் சொல்லிகிட்டே இருந்தார். இவனும் வேண்டா வெறுப்போட தினமும் பாஷ்யக்காரர் காலக்ஷேபம் சாய்க்கும்போது வந்து உட்காருவான், மனசு அதில் போகாது. இப்படியே நாலு நாள் ஆச்சு. அஞ்சா நாள் காலக்ஷேபம். அப்போது அவன் வரல. வரலன்ன உடனே எங்கே பெரிய திருமலை நம்பியனுடைய பிள்ளைய காணுன்னார். அவன் பழைய இடத்துக்கே போயிருப்பான். அவன் விடுங்கோ, நீங்கள் காலக்ஷேபத்தை ஆரம்பிங்கோன்னு மற்ற சிஷ்யெல்லாம் சொல்ல இவர் ஸ்ரீகோஸ்த உடனே மூடி வச்சுட்டாராம். மூடி வச்சுட்டு திருதண்டத்தை எடுத்துக்கிட்டு அந்த பெரிய திருமலை நம்பி பிள்ளை எந்த சூதாட்ட களத்தில் பத்து பேரோட சூதாடின்னு இருக்கானோ அந்த சூதாட்ட இடத்துக்கே போனாராம். தானே தேடி போனார். அவன் தூர வரத பார்த்தான். பார்த்த உடனே காஷாய சோபிகமணி யசிகா நிவேசம் தண்டத்ரய உஜ்வலகரம் விமல உபவீதம் உத்யத்வேன சௌர்த்வகுன்றம் ரூபம் தவாஸ்மி யதிராஜ திருசோர்மமாக்ரேன்னு அந்த காஷாய தாரிய சிகாவானா கையில் திருதண்டத்தை எடுத்துக்கிண்டு அந்த உபவீத அதாவது நான் பூனலை பளபளன்னு சாத்திண்டு அந்த ஊர்த குன்றங்கள் அப்படியே கண்கொள்ளாத அபரிமிதமான எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ரூபமுடைய அந்த யதிராஜர் அவன் கண் முன்னாலே காட்சியளித்தார். பார்த்துட்டு ஓடி வந்தான். ஓடி வந்து ஏன் எனக்கோ உமக்கு காலக்ஷேபத்துக்கு ஒன்றும் வரத்துக்கு தோணலை, என்னை விட்டுடுங்கோ, நான் ஒத்தனா உமக்கு சிஷ்யன், எத்தனையோ பேர் இருக்காளே, என்னை விட்டுடுங்கோ, 700 சன்னியாசிக்கு சிஷ்யாளாக வச்சுன்னு இருக்காள், 12,000 கிரகஸ்த சிஷ்யாள் இருக்கா, அடியன் ஒத்தம் வராது வராதுனால என்ன உமக்கு பெரிய குடிமுழுகி போட போகிறது, விட்டுடுங்கோ என்னன்னு, நான் இப்படியே சூதாடி எப்படியோ போகிறேன், என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு பாஷ்யக்காரர்கிட்ட இன்னும் அவர் இந்த இடத்துக்கு வரப்படாதுங்கிறதுனாலே அவன் பிரார்த்திச்சுட்டான். அப்போ சொன்னாராம் பாஷ்யக்காரர், இப்படி இல்லை, எம்பெருமானுடைய ஆக்ஞ, ஏன்னா ஆச்சாரியன் ஆக்ஞ அது எம்பெருமான் ஆக்ஞியை காட்டிலும் வசத்தி, அதனால் உங்கள் அப்பாட்ட உன்னை திருத்துறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். அப்போ அவன் கேட்டான், வாக்கு கொடுத்ததெல்லாம் உம்மால் பண்ண முடியுமா, பண்ண முடியாத காரியத்துக்கு எதுக்கு போய் வாக்கு கொடுக்குறேன்னு, அதை நான் பண்ணணும்னு நினைக்கல, அதை எம்பெருமான் பண்ணணும்னு நினைக்கிறான், அதனால் அவனுடைய பக்தாளில் அவனுடைய குழந்தை நீ, அந்த குழந்தை கெட்டு போகிறத அந்த பகவான் சகிச்சுப்பானா, அதனால தான் என்ன அனுப்பிச்சிருக்கான், உங்கள் அப்பா அனுப்பிச்சதுனால நான் வரல, பகவான் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு வலுக்கட்டாயமாக அவனை அழைச்சிட்டு போய் காலக்ஷேபங்களை சாதித்து அதுக்கப்புறம் அவனை நல்வழிப்படுத்தினாருங்கிறது குரு பரம்பரை. இதிலே பாருங்கோ, எங்கேயாவது ராமாச்சாரியன் வராகாச்சாரியன் நிருசிம்மாச்சாரியன்னு ஆச்சாரிய பட்டம் இருக்கா, ஆனால் கீதாச்சாரியன்னு கிருஷ்ணனுக்கு மட்டும்தான், மற்ற அவதாரங்களில் இல்லை. ஏன்னா எனக்கு கீதையை 18 அத்தியாயத்தையும் 700 ஸ்லோகத்தையும் உபதேசம் பண்ணுன்னு வந்து கேட்டானா அர்ஜுனன், அப்படி இல்லை. அது முதல்ல உபயோர் சேனையோர் மத்தியே ரத்தம் ஸ்தாபய மே அர்ஜுனான்னு ஆடர்னா பண்ணுறான், அப்படிப்பட்டவன் நான் மாட்டிகிண்டேடாப்பான்னு உபய சேனைக்கு மத்தியில் ரதத்தை நிறுத்திவிட்டு அவனுக்கு ஐயோ இந்த பீஷ்மரை கொன்று இந்த துரோணரை கொன்று இப்படி ராஜ்யம் வேணுமா நமக்கு, நம்மளுடைய சகோதராலேயே அழித்து நமக்கு ராஜ்யம் வேணுமான்னு மனசு கலங்கி போய் பண்ணான். ஒரு க்ஷத்திரியனானவன் போரை கண்டு மலைக்கக்கூடாது, அதை இவன் பண்ணான். அதுக்காக அவனுக்கு உபதேச ரூபமாக அதுவும் ஒரே ஒரு சிஷ்யத்தே சுவாம் சுவாதிமாம் சுவாம் பிரபன்னம்னு அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிண்டு ஆஹா அவன் தான் என்னமோ கீதையை கேட்ட மாதிரி கடகடகடான்னு 18 அத்தியாயத்தையும் சொன்னார்.
சொல்லி விட்டு கடைசியில் அவருக்கே ஓஹோ சத்பாத்திரத்தில் விநியோகிக்கல, அதுவும் விநியோகித்த இடமும் ரணகலம், என்ன பண்ணுறது, சாஸ்திரத்தை நாம்ளே மீறிட்டோமேன்னு. அப்புறம் நான் சொல்கிறத ரகசியமாக வச்சு கூடாப்பா, இது வந்து சிரத்தை இல்லாதனுக்கு சொல்லாதே, அது சொல்லாதே, இதை சொல்லாதேன்னு பின்னாலே கீதையிலே பரஸ்வரத்தில் ஆயிரம் சிரம சுலகம் சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு 1000 கண்டிஷனை போட்டார். இதை பட்டர் காலக்ஷேபம் பண்ணியிருந்தார் கீதா பாஷ்யத்தை. அப்போ நஞ்சியர் கேட்குறார், சரி கீதை இவ்வளவு கண்டிஷன் போடுறானே பகவான் அர்ஜுனனுக்கு, இந்த அர்ஜுனன் இவ்வளவு கண்டிஷனுக்கு உட்பட்டவனான்னு முதல்ல இவனை அவன் பரிசோதிச்சானா, இவனை சோதனை பண்ணி பார்த்தானா, பண்ணலையே. இப்போ மட்டும் என்ன பெருசா சொன்னதுக்கு அப்புறம் என்ன இந்த மாதிரி நீட்டி முழக்கி சொல்ல வேண்டிய அவசியம்னு கேட்டாராம். அது இல்லை, இவன் அசத்பாத்திரமா இருந்தாலும் விநியோகிப்போன்னு விநியோகிச்சுட்டு எதுக்காக பண்ணான்னா, அந்த திரௌபதியினுடைய அவுந்த கூந்தலை பார்த்தா இவனால் தாங்க முடியல கிருஷ்ணனால, அது அந்த துரியோதனுடைய தொடையிலேருந்து இருக்க ரத்தத்தை எடுத்து அதை தலையில் பூசி தான் அவ குழலை முடியணும், அதுக்காக இவன் எங்கே சண்டை போடாத வாண்டான்னு காண்டீபத்தை கீழே நழுவ விட்டானே, அவனை திருப்பி காண்டீபத்தை தூக்கி வச்சுட்டு சண்டை போட வைக்கணுமே, அதுக்காக பண்ணார். அதனால் அப்புறம் அவருக்கே பயம் வந்தது, இது எங்கே மற்ற வாழ்கிட்ட வேண்டாத வாழ்கிட்ட இவன் அதை விநியோகிச்சிருவானோன்னு அதுக்கு தான் பின்னால் அவ்வளவு கண்டிஷனை போட்டார்னு சொன்னாராம். இப்போ சகவீரியங்கரவாவகைன்னு அந்த நாம் ரெண்டு பேருமாக பிரயத்தனம் பண்ணோம்னு இங்கே சொல்லும்போது ஆச்சாரியன் வசந்தஸ்தானத்தில் தான் இருக்கான், சிஷ்யன் கீழஸ்தானத்தில் தான் இருக்கான், அதனால் சகங்கிற பதத்தினால சாமானாதிகரன்னு நிச்சயமாக சொல்லப்படலை. ஆச்சாரியன் ஒஸ்தி தான், அவனிடத்தில் உபதேசம் பெறுகின்றதான சிஷ்யன் அவனுக்கும் கீழ்ப்பட்டவன் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. வித்விஷாவகை, அதாவது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் விரோதம் வராமல் இருக்கட்டும். இது ரங்கராமானுஜபுரிஜி அச்சி அற்புதமாக வியாக்கியானம் பண்ணுறார். அந்த நிர்வாகம் இருக்கே, ஆச்சாரியனிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதான விரோதம் சிஷ்யனுக்கு வராமல் இருக்கட்டும். அதே மாதிரி ஆச்சாரியனுக்கும், இப்போ ஒரு சிஷ்யன் அண்ணா வித்தியை கிரகிச்சுப்பான், ஒரு தரத்துனாலே பிடிச்சி விடுவான், இன்னொரு சிஷ்யன் கொஞ்சம் மந்தம், அவனுக்கு நாலு தரம் சொன்னாதான் புரியும். அதனால் இந்த யார் நன்னா படிக்கிறாளோ, யார் சீக்கிரம் விஷயங்களை கிரகிச்சுக்கிறாளோ, அப்படிப்பட்ட அந்த சிஷ்யன் மேலே ஆச்சாரியனுக்கு நிஜமான ஒரு பிரீத்தி ஏற்படும், அது இயற்கை. அந்த மாதிரி அவன் ஒரு நன்னா வாசிக்கிற சிஷ்யன் மேலே பிரீத்தியாக இருக்கிறத ஆச்சாரியனை பார்த்து, ஐயோ நம்ம மேலே அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு பிரீத்தி இல்லையேங்கிறதான ஒரு நிஷ்டூரம் இவனுக்கு தோன்றது, அதனால ஆச்சாரியனுக்கு அவன் தான் ஒஸ்தி நான் ஒஸ்தி இல்லைன்னு இவன் அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சுண்டு குற்றம் கண்டுபிடிக்கிறான் ஆச்சாரியனிடத்தில். இப்படி ஆச்சாரிய சிஷ்ய அந்த சம்பந்தம் இருக்க, வைதீகத்தில் ஆச்சாரியன் ஒஸ்தி சிஷ்யன் என்றைக்குமே அவனுக்கு கீழ்ப்படுகின்றவன் தான். அதனால் இங்கே ஆச்சார சிஷ்ய பாவத்திலே குற்றங்கிற ஏற்படுறதுக்கு விரோதம் வரத்துக்கு எந்த பிரசக்தியுமே இல்லை. ஆனாலும் சில சமயத்தில் அது வரதை தவிர்க்க முடியாதே, அப்படி தவிர்க்க முடியாத இடத்துலையே கூட நீ அதை தவிர்க்க வேணுங்கிறதுக்கு தான் வித்விஷாவகைன்னு சாதிச்சார். அதுக்கு மேலே இன்னொரு விதமான இதுவும் சொல்கிறார், அதாவது ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் எந்தெந்தமான சம்பந்தம்னு. சிஷ்யனுக்கு குரு நன்னா வியாக்கியானம் ஏதோ ஒரு பிரகரணத்தில் பண்ணலேன்னு அந்த சந்தோஷம் அவனுக்கு ஏற்படலை, அதனால் குரு இந்த இடத்த நன்னா நமக்கு பாடம் சொல்லலேன்னு அவன் குறப்படுறான், அவனுக்கு சந்தோஷம் இல்லாமல் போகிறது. இது குரு மேலே சிஷ்யன் கண்டுபிடிக்கிறதான ஒரு தப்பு, அதனாலே விரோதம் வருது. அதே மாதிரி குரு தனக்கு
ஒரு சிஷ்யன் அண்ணா சுசூஷ பண்றான், இன்னொரு சிஷ்யன் அண்ணா சுசூஷ பண்ணல, அவன் சுசூஷ பண்றது போராது, அது ரொம்ப குறைச்சல்ங்கிறதான ஒரு மனோபாவம் ஏற்படுறது. அப்போ அந்த குருவுக்கும் சிஷ்யன்கள் மேல ஒரு விரோதம் வருமா இல்லையா? அதனால குரு நன்னா நமக்கு வியாக்கியானத்தையோ இல்ல நமக்கு உபதேசத்தையோ நன்னா அறிவை புகட்டவில்லையோங்கிற சந்தோஷ குறைச்சல் ஒரு சிஷ்யனுக்கு ஏற்படப்படாது, அப்படிப்பட்ட விரோதம் வரப்படாது. அதே மாதிரி குருவுக்கு ஒரு சிஷ்யன் நன்னா பண்றான், இன்னொரு சிஷ்யன் குரு சிஷ்யில அவ்வளவு நன்னா பண்ணல, ஐயோ இவன் நன்னா பண்ணலையே அப்படிங்கிறதான அந்த தாரதமியமோ அவனுக்கு அந்த சிஷ்யனிடத்துல ஒரு விரோதமும் வரப்படாதுங்கிறது தான் கரவாவகைன்னு அங்கே வேதம் அதான் வித்விஷாவகைன்னு சொல்றது. ஆச்சாரியனுடைய கடமை என்ன, சிஷ்யனுடைய கடமை என்னன்னா, அதாவது ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மக்ஷேமத்தை என்னைக்கும் பார்த்துக்கணும். சிஷ்யன் ஆச்சாரியனுடைய சரீரக்ஷேமத்தை என்னைக்கும் பார்த்துக்கணும். இப்போ ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மக்ஷேமத்தை பார்த்துக்கிறான், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய சரீரக்ஷேமத்தை பார்த்துக்கிறான். இப்போ ஆச்சாரியனுக்கும் சரீரக்ஷேமம் இருக்கா, சிஷ்யனுக்கும் சரீரக்ஷேமம் இருக்கா, ஆச்சாரியனுக்கும் ஆத்மக்ஷேமம் இருக்கா, இது ரெண்டும் சொல்லலையே, இது ரெண்டும் யார் பார்த்துப்பான்னா இந்த ரெண்டையும் பகவான் பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு இவா ரெண்டு பேரும் பகவானிடத்திலே பிரார்த்திக்கணும். இப்போ ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன்ட்டு நான் வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கான், காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு திடீர்னு வேலை போகுது, அவன் பிள்ளை குட்டியோட குழந்தையோட சின்ன குழந்தைகள் அதை காப்பாற்றணும், அதுக்கு அவன் சம்பாதிக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எவ்வளவோ இந்த மாதிரி இந்த இகலோகத்தில் வாழ்க்கைக்கு வேண்டியதான பணம்ங்கிறது ஒரு அத்தியாவசியமாக இருக்கு, அது வேணும். அது இப்போ தடைப்பட்டு போனவுடனே அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான், அதனால் வேலை தேடிகின்றோ இல்லை இது பண்ணோ, அப்போது அந்த காலக்ஷேபத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறது அவனுக்கு. அப்போது ஆச்சாரியன் பெருமாளை பிரார்த்திக்கிறார், அடியேன் அவனுக்கு உபதேசின்னு நியமிச்சு கொடுத்து அடியனும் அடியனுடைய அந்த ஆத்ம உபதேசத்தை அவனுக்கு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் அந்த சிஷ்யனுக்கு அங்கே அந்த சரீரக்ஷேமம் இல்லை. ஏன்னா அவன் நல்ல வீட்டில் இருந்துட்டு நன்னா சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட மகிழ்ச்சியாக இருந்தால் தான் என்கிட்ட வந்து கலக்ஷேபம் பண்ணுவான். அப்படி இருக்கிறதுக்கு அவனை நீ பகவானே நீ வைடாப்பா, என்கிட்ட அவனை சிஷ்யனாக கொடுத்து அவனுக்கு ஆத்மலாபத்தை நீ சம்பாதிச்சு கொடுன்னு என்னை ஆக்ஞாபிச்சா மட்டும் போகாது, அவனுக்கு தேக சௌகரியத்தை எம்பெருமானே நீ கொடுன்னு எம்பெருமான்ட்டே பிரார்த்திக்கணும் ஆச்சாரியன். அப்போது இந்த சிஷ்யனுடைய சரீரக்ஷேமமானது ஆச்சாரியனாலே எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கப்பட்டு சமணமாகிறது. அதே மாதிரி ஆச்சாரியனுடைய ஆத்மக்ஷேபம், ஏதோ காலக்ஷேபத்தில் ஒரு தப்பு சொன்னார், இல்லை ஏதோ அபார்த்தம் பண்ணார், ஏதோ ஒன்று, ஐயோ ஆச்சாரியன் இப்படி தப்பு பண்ணுறாரு, நீர் பண்ணது தப்புங்கணும் இப்படியா அப்படின்னு உடனே ஆச்சாரியனு கேட்கக்கூடாது, பகவான்கிட்ட இவர் இப்படி பண்ணுறார், பகவானே இவருக்கு நல்ல புத்தியை கொடுத்து இது இது நாள் வரைக்கும் ரொம்ப அத்தியற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார், இன்னைக்கு என்னமோ ஸ்லிப்பாக திட்டங்கோ இல்லை என்ன காரணமோ தெரியல இப்படி ஆயிடுத்து, பகவானே இது மாதிரி இனிமே நேராத வண்ணம் பகவானே நீ தான் அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அந்த சிஷ்யனானவன் அந்த ஆச்சாரியனை பற்றி எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கணும். அதனாலே சிஷ்யனுடைய ஆத்மக்ஷேமத்தை ஆச்சாரியனும் அந்த ஆச்சாரியனுடைய சரீரக்ஷேமத்தை சிஷ்யனும் இந்த சிஷ்யனுடைய தேகக்ஷேமத்தையும் ஆச்சாரியனுடைய ஆத்மக்ஷேமத்தையும் ஆச்சாரியனும் சிஷ்யனும் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கும் மூலமாக தீர்த்துக்கணும்னு சொல்லி இந்த சாந்தி பாடத்தையே சொல்கிறது. அதுக்கப்புறம் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகங்கிறதான இந்த தாபத்ரய சமநாதிகள் ஏற்பட்டு உலகத்திலே சாந்தி நிலவ வேணும்னு ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு இந்த ஆனந்தவலியில் முதல்ல இருக்கிறதான சாந்தி பாடம் முடிகிறது. இந்த ஆனந்தவல்லியில 9 அனுவாகம்,
அதுல பிரம்மத்தை எவனொருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் வசந்த மேலான இடத்தை அடைகிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படி அந்த பிரம்மத்தை அறிந்தவன்னு சொன்னா பிரம்மத்துக்கு லட்சணத்தை சொன்னாதானே பிரம்மத்தை நாம அறிய முடியும் அதனாலே அந்த பிரம்மத்துக்கு லட்சணாதிகளை சொல்லித்து உடனே சிஷ்ய எனக்கு புரியலையேன்னா அப்போ சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய விஷயமா சொல்லி புரியாதத புரிய வச்சுது இந்த ஆனந்தவல்லியில ஒன்பது அனுவாகத்திலையுமே இந்த பிராபிய பிராபகம்னு சொல்றாளே அது மாதிரி பிராபகம்னா உபாயம் பிராபியம்னா உபேயம் இந்த உபாயமாகிய பக்தி அல்லது பிரபத்தி சரணாகதி அது தக்க நெறி அப்புறம் பிராபியம் அல்லது உபேயம் அடையப்பட வேண்டியதான பரபிரம்மம் அவனுடைய திருவடிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் அத மோட்சத்துல தானே பண்ண முடியும் அப்போ அந்த பிராபியம்ங்கிறது ஸ்ரீவைகுண்டமான பரமபதம் பிராபகம்ங்கிறது நாம பண்ணிக்கிறதான அந்த சரணாகதி இந்த பிராபிய பிராபகங்களை பத்தி விசதமாக இனி மேல் வருகின்ற உபன்யாசங்கள்ல நாம் அனுபவிக்க போறோம்னு சொல்லி இந்த ஆனந்தவல்லியினுடைய முதல் சாந்தி பாட ரூபமா வந்ததான உபோத்காத்திய தலை கட்டுகிறேன் கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.